ரஷ்யாவில் வெளி உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட சில ரகசிய நகரங்கள் கொரோனா தாக்கத்தால் தற்போது வெளி உலகிற்கு அம்பலமாகியுள்ளன. அந்த நகரங்கள் தற்போது கொரோனா வைரஸின் ஹாட்ஸ்பாட்டாக மாறியுள்ளன. அது பற்றி தற்போது காணலாம். உலகின் பல்வேறு நாடுகளில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அண்மை நாட்களாக ரஷ்யாவிலும் அதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. அந்நாட்டில் இதுவரை சுமார் 100,000 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 970-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் நியூயார்க் எப்படி வைரஸ் தொற்றின் ஹாட்ஸ்பாட்டாக உள்ளதோ அதே போல ரஷ்யாவின் மாஸ்கோ நகரம் கொரோனாவின் ஹாட்ஸ்பாட்டாக விளங்குவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யாவின் ரகசிய நகரங்களும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக ரஷ்யாவின் ரகசிய நகரங்கள் குறித்தும் அவை ஏன் ரகசிய நகரங்களாக உள்ளன என்பது குறித்தும் பலரும் ஆராய தொடங்கியுள்ளனர். ரஷ்யாவின் சரோவ், எலக்ட்ரோஸ்டல், டெஸ்னோகோக்ஸ் உள்ளிட்ட நகரங்கள் ரகசிய நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. ரஷ்யாவின் அணுசக்தி தொடர்பான செயல்பாடுகள், சோதனைகள் அனைத்தும் இந்த நகரங்களில்தான் நடைபெறுகின்றன. குறிப்பாக சரோவ் நகரம் 2 உலகப் போருக்கு பிறகு முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நகரமானது. வெளி உலகுடன் இருந்த அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன. ஒரு காலத்தில் மடாலயங்களுக்கு பெயர் பெற்ற அந்நகரம் தற்போது ராக்கெட் தயாரிக்கும் மயமாக மாறியுள்ளது. அந்த நகரத்தில் ராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் உரிய அனுமதி இல்லாமல் அந்த நகரத்திற்குள் யாரும் நுழைய முடியாது. கடந்த ஆண்டு அங்குள்ள ஆராய்ச்சி நிறுவனத்தின் 5 விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். ராக்கெட் சோதனையின் போது அந்த விபத்து ஏற்பட்டதாக ரஷ்ய அரசு விளக்கமளித்தது. ஆனால் அது குறித்த தகவல்கள் முழுமையாக வெளிவரவில்லை என சிலர் தெரிவிக்கின்றனர். 1990களின் தொடக்கத்தில் சோவியத் யூனியன் உடையும் வரை சரோவ், எலக்ட்ரோஸ்டல், டெக்ஸ்டோகோக்ஸ் உள்ளிட்ட நகரங்கள் வரைபடத்தில் கூட இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்தில் இருந்தும் அந்த நகரங்கள் விலக்கப்பட்டிருந்தன. அஞ்சல் குறியீட்டு எண்களால் மட்டுமே அந்த நகரங்கள் அறியப்பட்டு வந்தன. அங்கு யார் வசித்து வந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ரஷ்ய உளவாளிகளின் வாழ்க்கையைப் போல அங்கு வசித்து வந்தவர்களின் வாழ்க்கையும் மிக ரகசியமாகவே இருந்து வந்தது. அந்த நகரங்களில் வசித்து வந்தவர்களுக்கு ரஷ்ய அரசு ஏராளமான சலுகைகளை வழங்கி வந்ததாக தெரிகிறது. தற்போது சரோவ் நகரில் சுமார் 23 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எலக்ட்ரோஸ்டல் மற்றும் டெஸ்னோகோக்ஸ் நகரங்களில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது சரியாக தெரியவில்லை. இந்த நகரங்களில் எத்தனை மருத்துவமனைகள் உள்ளன, அவற்றின் பாதுகாப்பு வசதிகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற தகவல்களும் சரியாக வெளிவரவில்லை. இந்த ரகசிய நகரங்கள் கொரோனாவின் ஹாட்ஸ்பாட்டாக மாறி வருகின்றன. இந்த நகரங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் அதில் போதிய வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறப்படுகிறது. ரகசிய நகரங்கள் தொடர்ந்து ரகசிய நகரங்களாகவே இருந்து வருகின்றன. நியூஸ் டே செய்திகளுக்காக ஆனந்த்குமார்.